ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்யூர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜுரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். தென்றல் வந்து தீண்டும் மோது. ஹாய்டா. ஹாய்டா, என்னடா டல்லா இருக்க? வயசாயிடுச்சுல, அதான் ஸ்ட்ரென்த் எல்லாம் போயிடுச்சு. உனக்கு மட்டும் என்னவா? ஹே, நாங்களாம் எப்பவுமே ஸ்ட்ராங்கு தான், தெரியும்ல. வேணும்னா ஒரு சாம்பிள் கட்டுறோம் உனக்கு. என்ன பண்ண போறான் கேரட்டு பயலே? இப்ப பாருடா என் ஸ்ட்ரென்த்தை. என்ன இவன் ரோட்லவே படுக்கிறான்? ஐயோ, செம்ம ஸ்ட்ராங்கடா நீ, சான்ஸே இல்லை. ஏன் அண்ணாலாம் முடியாத பாது, நான் வரேன். ஐயோ அம்மா, பாவீங்களா? பார்த்தாவனா தெரியாம கீழே வந்து விழுந்துட்டா. அப்பாடி, நிறுத்திட்டான். ஐயோ, நான் லூசு பையில ஓரம் அடிக்க மாட்டேன். ஏண்டா நடந்து போயிட்டு இருக்க? பைக்ல ஏற போலாம். யாரு? நான் பைக்ல. ஏண்டா என்னை பார்த்தா பைக்ல போற மாதிரி தெரிது. நான் ஓலா புக் பண்ணியிருக்கேன், நீ கூலா போ. ஏண்டா மூத்த சந்துக்குள்ள முக்காப்புல டான்ஸ் ஆடும் போதே உன் திமிரி விண்ணிட்டு போலல்ல. போடா, இதெல்லாம் திருந்தவே மாட்டடா. போடா போடா போடா, தெரியும் போ. ஒருவேளை இவன் நம்மள மாதிரி இருப்பானோ? அம்மா, ஐயோ, அப்பா, அம்மா, ஐயோ, அம்மா, முடியலப்பா. அட, நம்ம கேஸ். அம்மா, அப்பா, அம்மா, அம்மா, அப்பா. நாலு கிலோமீட்டர் நடந்து வந்த கெத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்குள்ள சூப்பர் ராணி. அப்போ சிஎம் கிட்ட சொல்லி ரோட்ல தாருக்கு பதிலாக பஞ்ச போட சொல்லணும். பஞ்சி அதை எங்க வச்சுக்க போற? உன்னோட போட்டோவும் நம்பரும் அனுப்பியிருக்கேன். சரி, பார்த்துட்டு பேசிட்டு சொல்லு. கண்டிப்பா. சரி சரி. பார்த்தாலே கொமிட்டுது, பேசிட்டேன், வா வந்துடும். அடே, நீ கிட்ட போவாதரா, அந்த பொண்ணு கொமட்ட போது. பேர் பிடிக்கல. உங்க பேர் என்ன சார்? விஜய் தேவர் கொண்டாவா? நாம்பள சிங்கம்ப்பா, என்ன போய் வீட்டோட மப்பிள இருக்க சொல்றாங்க? டேய், இது சிங்கத்துக்கு அசிங்கண்டா. டயர்டா இருக்கு. இப்பயாச்சும் திருந்தேண்டா. Hi, this is Jay. உங்க போட்டோஸ் பார்த்தேன். சாரி பிரதர், ஜஸ்ட் நம்ம கமிட்டட். 5 நிமிஷத்துல அலைன்ஸ் ஓகே ஆகுது. எனக்கு ஒரு பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. டேய், உனக்கு என்னடா, நீ ஸ்மார்ட்டா இருக்கடா. இன்னும் 10 நாள்ல உனக்கு பொண்ணு கிடைக்கும். நீ ஜென்மத்துக்கு கண்ணி கலைய மாட்டடா. Thank you.
ஐயோ நாச்சு அடங்கப்பா, ரெண்டு படம் வாங்கியிருக்கேன், ரெண்டுமே உனக்கு பிடிச்ச கலர் தான். அந்த புடையில உன்னை பார்த்தேன்னு வச்சுக்கியா, நயன்தாராவை நாக்கம் தப்போம். ஆ வந்துட்டே இருக்க, வச்சுட்டா சார். டேய் கொண்டாட்டின்னு அவ்வளோ பயமாடா, மாமன் மாதிரி கெத்தா இருடா. டேய் பயம் கிடையாதுடா, வாசம். அப்புறம் நீ வாழ்றதுலாம் கெத்து இல்லை, நாங்கள் வாழ்றதுதான் கெத்து. சரி, உன்ன மாதிரி கண்ணி கலையாத பையனுங்களாம் இந்த கான்செப்ட் புரியாது. நான் போய் புடவை வாங்கினோம், வரட்டா? வந்துட்டான். கண்ணிக்கலையிலன்னு எனக்கு ஃபீலிங் தான், அதுக்காக காஞ்சி போய் சோனா காட்சி போவேன்னு நினைச்சீங்களா? 10 நிமிஷம் சுகத்துக்காக என் பாலிசியை விட்டு கொடுக்க மாட்டேன். அப்புறம் என்ன கண்ணு வேர்க்குது? நயன்தாரா நாக் அவுட் பண்ணுறவன் மகனே எப்படி இருக்காங்க? அப்ப அவருக்கு என்ன, படுக்கையில் சூப்பராக வாழ்ந்துட்டு இருக்காரு. ஓ படுத்துட்டானா? ஆமாம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னடா, இப்போ கூட பொண்ணு கொடுத்து ரெட்டியாக இருக்காங்க, நான் தான் கல்யாணத்தை ஒத்துக்காமல் இருக்கேன். நீங்கள் இன்னும் மாறவே இல்லை. நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி, எனக்கு பொண்ணு கிடைச்சிருச்சு. இன்னும் பத்திரிக்கை கல்யாணத்துக்கு வந்துடுங்க, மறக்காம கல்யாணத்துக்கு வந்துருங்க. அங்கே ஒரு பொண்ணை பார்த்து கரெக்ட் பண்ணிடுவோம். போலாமா உச்சி? சரிங்க போயிட்டு வரோம். ம், சரிப்பா. முளைச்சி 3 நேரம் விடலை, இவனுக்கெல்லாம் கல்யாணம். ஓ மை காட். இப்போ ஃபீல் பண்ணி என்ன ராசா பிரயோஜனம்? நீ வாழ்ந்த வாழ்க்கைக்கு பேர் என்ன தெரியுமா? கேளு. யாரா அவரு? ஆட தெரியாத சிலுக்கு, கழுத்தில் சுளுக்குனா, அந்த பழமொழிக்கு ஏத்தால அவரு தான். 60s செவன்ஃபிட்டா இருக்காரு, இன்னும் கண்ணி கடையில் இல்ல, அப்படிதான் இருப்பாரு. ஓகே. எப்படி வாழ்வதென்று தெரியாமல் நான் இப்படித்தான் வாழ்வேன் என்று வாழ்க்கையை வீணாக்காதீர்கள். Yeah.